ஹலோ, இன்னைக்கு புது வீடியோவாக வந்திருக்கு. இது தமிழ்லே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ லேட்டானது. நான் அன்னைக்கே போட்டிருக்கணும், ஆனால் இந்த வாய்ஸ் கொடுக்கணும்ல, இதுக்காண்டி வாய்ஸ் கொடுக்கணுது. பாதியில் இந்த தமிழ் நல்ல ஃப்ளூவண்டாக வராது, அப்போ மறுபடியும் டிலீட் பண்ணோம். அந்த மாதிரி போய் போய் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சோரிங்க. நான் அன்றைக்கி அந்த கமெண்ட் போடும்போது நான் சொல்லியிருந்தேன் என்னன்னால நெக்ஸ்ட்டு வீடியோ தமிழில் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி இளையாங்குடி போகும்போது நான் ரெண்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு வீடியோ வந்து இந்த இளையாங்குடி வாரச்சந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் மலையாளத்தில் போட்டிருக்கு. அந்த வீடியோ யாரும் பார்த்துலன்னா நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். ஆனால் மலையாளத்தில் தான் போட்டிருக்கு. அது எதுக்கு மலையாளத்தில் போட்டேன்னா, நிறைய பேருக்கு கேரளா இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வாரச்சந்தை அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன்னா தெரியாது. அதனால தான் அது மலையாளத்தில் போட்டோம். சரி, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா இளையாங்குடி தான் போய்கிட்டு இருக்குது. இளையாங்குடி போன ரூட்டு தான் இது. பரமக்குடி பக்கம்தான் இளையாங்குடி. ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது பரமக்குடியிலேருந்து. மதுரையிலேருந்து வந்தால் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இளையாங்குடி போனதுக்கு. இளையாங்குடியில் என்ன ஃபேமஸ், எதுக்கு நம்ம இளையாங்குடி போகிறோம், நம்ம இளையாங்குடியில் எதுக்கு போனேன்னா அந்த மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே நல்லா ஃபிஷ் எல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்கள் தேடின மாதிரி ஃபிஷ் எல்லாம் அங்கே நல்லா கிடைக்கும், நல்ல பெரிய ஃபிஷ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி நம்ம போய் பார்ப்போமே, பக்கம் தானே இருக்குது, நம்ம போய் பார்ப்போமே. அது இல்லாமல் சனிக்கிழமை வேறு, சனிக்கிழமை அங்கே வாரச்சந்தை மார்க்கெட்டு இருக்கும், அந்த மார்க்கெட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். போன வழியில் இதான் பார்த்தீங்களா, இந்த முருங்கை மரம் வச்சுருந்தாங்க, நிறைய காய் கிடந்த அந்த மரத்தில் வந்து. சரி, அது போன வழியில் பார்த்தா அழகாக இருந்துச்சு, அதனால் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். அது இந்த முள் மாதிரி முள்ளெல்லாம் வெட்டி போட்டு அந்த ஓரத்தில் எல்லாம் வச்சு நம்ம இந்த மாடெல்லாம் கடிப்பாங்கல்ல, அப்படியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முருங்கை மரத்தை. யார் இந்த மாதிரி வச்சுருக்கோ தெரியல, என்னன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். என்னென்னா இந்த ரோட் சைடில் இவ்வளோ நல்லா அழகாக இப்படி பண்ணி வச்சதுக்கு என்னன்னாலும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். என்னன்னாலும் நாங்கள் புடுங்கெல்லாம் இல்லை, இப்படி இந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டோம். எதுக்கு நம்ம இன்னொரு ஆள் வச்சுருக்கல, அவங்க ரோடோரமானாலும் அவங்க ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கு, தண்ணியெல்லாம் ஊற்றி அது வைக்கும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும். அது நம்ம பிடுங்கிட்டு வந்தால் அது நல்லா இருக்காது. சரி, அவங்கள கேட்டுட்டு பிடுங்கினா கூட ஓகே, அதனால் நம்ம பிடுங்கலாம். இப்படி போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். சும்மா அந்த இடம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது, அதனால் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தேன். அங்கே தான் அந்த சக்கீர் ஹுசைன் காலேஜ் எல்லாம் இருந்தது. இளையாங்குடியில் வந்து ஃபேமஸ் அவங்களோட எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். இந்த முஸ்லீம் பாப்புலேஷன் நிறைய இருக்கிற ஊர் தான் இளையாங்குடின்னு சொன்னாலே. ஆனால் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் தான் ரொம்ப எஜுகேட்டட். தமிழ்நாட்டில் வந்து எஜுகேட்டடான முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியா வந்து இளையாங்குடின்னு தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி வந்தது. ஆனால் பார்த்தாலும் தெரியும் அங்கே நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்தது. அதெல்லாமே இந்த சக்கீர் ஹுசைன் காலேஜ் எல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. எந்தானாலும் இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் மெயினாக சொல்லணும். அது இல்லாமல் நிறைய டீ ஷாப்ஸ், இந்த பரோட்டா எல்லாம் நல்லா பரோட்டா சால்னா கிடைக்கணும் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே இப்போது இந்த டூரிஸ்ட்டாக வர்றவங்களுக்கெல்லாம் என்ன பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் நிறைய எல்லாம் இருக்காது. ஆனால் இங்கே வந்து சும்மா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். ஆனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ட்ரெடிஷ்னல் முஸ்லீம் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. என்னன்னாலும் நாங்கள் இந்த வாட்டி போகும்போது இட்லி பூரி தான் வாங்கி சாப்பிட்டேன், அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த சாம்பார் எல்லாம் ஒரு வெரைட்டி டேஸ்ட்டாகவே இருந்தது. நான்வெஜ் எல்லாம் இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல, அதனால எதுவும் தெரியாது எங்களுக்கு. ஆனாலும் கேள்விப்பட்டிருக்கு இளையாங்குடி வந்து இந்த முஸ்லீம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம், நிறைய பிரியாணி கடைங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறேன்னா, அந்த வாரச்சந்தை நடக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக போனேன்னா வாரச்சந்தை நடக்கிற ஊர் தான், ஆனால் அங்கே போகலை. இது கடை தெரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டாக அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த இளையாங்குடியோட ஹார்ட்டே வந்து இந்த கடை தெரு அப்படி ஒரு ஸ்ட்ரீட்டு தான். இப்போ தான் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்குது. அங்கே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட்டு தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோஸ்க் எல்லாம் இருக்குது, இங்கே முஸ்லீம்ஸோட மோஸ்க் இருக்குது. ஆனால் அதான் இங்கே ஒரு கோயில் இருக்குது, எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க.
என்ன சொல்லுனது நல்லா இருக்கும்ல எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாரும் ஒன்றா இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே ஒரு அழகு தான். இந்த ஊரில் வந்தாலே அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இறங்கினா இங்கே நிறைய அக்காங்க வந்து இந்த மாதிரி காய்கறி அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கீரையெல்லாம் இந்த அகத்திக்கீரையெல்லாம் பார்த்தேன் அங்கே. நாங்கள் வந்து மெயினாக இதுக்கு வந்தேன்னா ஃபிஷ்ஷு வாங்கலாம் அப்படின்னு தானே வந்துட்டோம். அதனால் ஃபிஷ் இருக்கிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு தான் போகிறோம். என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ஒரு அண்ணா வந்து ஃபிஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஃபிஷ்ஷு வந்து கொடுவா அப்படின்னு சொல்லும். இந்த ஊர்லேயும் கொடுவான்னு அப்படின்னு பேர் கேள்விப்பட்டிருக்கு. கொடுவா ஃபிஷ்ஷு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினா. அங்கே என்ன சொன்னது பாறை மீன் இருந்தது. அப்புறம் இனி வந்து முரல் மீன் இருந்தது. அப்புறம் வந்து நெத்தலி இருந்தது. இது வந்து என்ன மீனோ எனக்கு எல்லாம் மீனோட எல்லாம் பேரெல்லாம் தெரியாது. தெரிஞ்ச மீனோட பேரெல்லாம் சொல்லிட்டோம். இது வந்து நகர மீன் சொல்லுவோம். இங்கே வந்து ஃபேமஸ் என்ன மீன்னா நகரை தான். எல்லா இடத்துலையும் நகரம் இருக்கும். நெத்திலி அன்னைக்கு இருந்தது. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஹாஃப் கேஜி நெத்திலி வாங்கிட்டோம். அப்புறம் இந்த கொடுவா மீன் தான் வாங்கினேன். அந்த பெருசு மீன் இது பாறை மீன் அப்படின்னு சொல்லுவோம். கொடுவை தான் வாங்கினேன். கொடுவா ஒரு கிலோ வாங்கிட்டோம். கொடுவை வாங்கி அதான் அது இந்த என்ன சொல்லுது நெத்திலியும் கொஞ்சம் வாங்கியாச்சு. அந்த கொடுவை வாங்கும்போதே அந்த அண்ணா வேற கொஞ்சம் நெத்திலி அதுக்குள்ளே வேற போட்டுட்டாங்க. நாங்கள் கேட்கல. அவர் அந்த எடை போட்டதில் கொடுவை வாங்கி போட்டதுமே அந்த கவரில் ஒரு கொஞ்சம் நெத்திலி எடுத்து போட்டுட்டாரு. நாங்கள் நெத்திலி ஃபஸ்ட்டு கேட்டுடுச்சா நாங்கள் வாங்காது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஐயா அப்படி போட்டுட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களை பார்க்கணுதே கஷ்டம் தாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே ஒரு மனசு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த அக்கா எனக்கு வெள்ளரிக்காய் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். அந்த அக்காவும் வந்து நல்லா போஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இந்த அக்கா அதான் எல்லாமே திருப்பி போட்டு என்னப்பா வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு நல்லா போஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறமா போடலாமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அக்காவோட ஃபேஸ் எடுத்திருக்கு. நான் இதான் கேமராலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா போஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரிம்மா எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு வெள்ளரிக்கையெல்லாம் மறுபடியும் எடுத்து கவருக்குள்ளே வச்சுட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸுக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் உங்கள் கையில் இந்த வீடியோ கிடச்சிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் நம்ம யார்கிட்ட போனோன்னா பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தது. அவங்க கையில் இருந்த கொஞ்சம் மாங்காய் வாங்கிட்டோம். இந்த மீன் மாங்காய் போட்டு குழம்பு வச்சேன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பக்கத்தில் வந்து கீரை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த கீரை வந்து கீரை கேட்டாங்க. கீரை வாங்குங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன் இல்லைம்மா இப்போ தான் மீன் வாங்கியிருக்கேன் என்னனாலும் கீரை செய்யாது. கீரை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலே கெட்டு போடும். அதனால் கீரை வாங்கலை. அப்புறம் இன்னொரு அம்மாவோட கடைக்கு வந்துட்டோம். அந்த கடையில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயை இருந்தது, ஆப்பிள் இருந்தது. நம்ம ஆப்பிள் வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஆப்பிள் வந்து ரொம்ப ரைட்டாக இருக்குதுன்னு இவர் அந்த அம்மாவே கிண்டில் அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆப்பிள் ஃபுல்லாகலாம் எனக்கு வேண்டாம், ஹாஃப் கே ஒரு கேஜி 1 கேஜி போதும் அம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லி கிண்டில் அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னேன் இல்லை இல்லைப்பா 1 கேஜியோட ரேட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னாலும் ஆப்பிளெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டோம். மாவாப்பிளானா எங்களுக்கு பிடிக்காது, பிள்ளைங்க சாப்பிட மாட்டோம், அதனால மாவாப்பிளா அப்படின்னு கேட்டு தான் எடுத்துட்டோம். சரி திரும்பி வந்த வழியில் இது எதுக்கு எடுக்கிறேன்னா இது ஒரு சஸ்பென்ஸ் தான். நம்ம வந்து நெத்திலி வாங்கிட்டோம்ல, இந்த நெத்திலி இந்த புளிய மரத்தோட இலை இருந்தேன்னா நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம். அது ஒரு கேரளா டிஷ்ஷு தான். உங்களுக்கு அதோட ரெசிபி நான் காமிக்கிறேன் வர்ண வழியில். நான் இது வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இவங்க பிடுங்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் நான் கேமராவே பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டோம். அந்த ஷாட் தான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறோம். தா விழுந்துடுச்சு. அப்புறம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி வரவும் இன்னொரு மரம் இருந்தது. என்னன்னாலும் எல்லா மரத்துலேயும் இலை வந்து கொஞ்சம் மேலே தான் இருந்தது. ரோடோரமாக நிறைய மரம் இருக்கிறனால நம்ம ஏறி பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் ஏறிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் இலசாக இருந்த இலையானா நல்லாயிருக்கும். அதனால இலசாக இருந்த இலையை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பிடுங்கலாம் அப்படின்னு மேலே ஏறி பிடுங்கிட்டு இருக்கிறாரு. அவர் கீழே விழுந்தால் சிரிக்கலை அப்படின்னு நானும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஆனால் அவர் மட்டும் கீழே விழுக்கலைங்க, நான் விழுந்ததும் நல்லா சிரிச்சிட்டாரு. அவர் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நின்று தான் பிடுங்கிட்டாரு. ஓகேவா? அப்புறம் நம்ம இலையெல்லாம் பிடுங்கிட்டு வந்துட்டோம். வர்ண வழியில் எங்களுக்கு கொஞ்சம் இன்சிடென்ட் எல்லாம் நடந்துடுச்சு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்ககிட்ட, இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த டிஷ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறேன். இந்த அந்த புளி இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இப்படி நான் உரித்து போட்டிருக்கு. உரித்து இந்த மாதிரி போட்டுட்டாங்க. அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி மீன் தான்.
நல்லா உரிச்சிருக்கு அப்படின்னுலாம் நான் சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து அதுதான் இப்படி மறுபடியும் மறுபடியும் காமிக்குது. நல்லா வாஷ் பண்ணி உரித்து இந்த இலசா இருக்கணும் இலையானா சூப்பராக இருக்குது, நல்லா அரைஞ்சி கிடைக்கும். அப்புறம் இந்த தேங்காய் வேணும் நம்மளுக்கு இந்த டிஷ்ஷுக்காண்டி, தேங்காய் வேணும். அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் வேணும். அப்புறம் இன்னொரு மிளகாய் பச்சை மிளகு வேணும். பச்சை மிளகுக்கு பதிலாக நீங்கள் நான் இப்போ என்ன போட்டிருக்கேன்னா காந்தாரி மிளகுன்னு சொல்லும். இது கேரளாவில் இருக்கிற ஒரு மிளகு தான். கேரளாவில் வந்து காந்தாரி மிளகுன்னா ரொம்ப ஃபேமஸ். நம்ம வீட்டிலலாம் இருக்கும், அந்த செடி இருக்கும். அப்போது இது நான் கேரளான்னு வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த காந்தாரி மிளகு. வந்து கேரளான்னு அப்போ வரும்போது எடுத்துகிட்டு வந்து என்னாச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நல்லா அதோட இந்த ஞெட்டை உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா அது அப்படியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் டல்லாகிடுச்சு அந்த மிளகு வந்து, ஆனாலும் நல்லா தான் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டோம். அது எடுத்தால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த மிளகுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. இனி உங்கள் கையில் அது இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகு எடுத்துக்கோங்க. அது அதே வேணாம் அப்படின்னு எல்லாம் இல்லை. சரி, அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன வேணும்னா இந்த நெத்தலி மீன் தான். நெத்தலி மீன் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெத்தலி மீனை இந்த ஆற்றுல கிடைக்கல, இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வந்து நீங்கள் எதுவுமே போடாதீங்க. நான் இது வறுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம். ஆனால் நீங்கள் எதுவும் போட வேண்டாம். இந்த மீனை வாஷ் பண்ணி அப்படியே தான் இந்த டிஷ்ஷுக்கு போடணும். இப்படியே எல்லாம் எதுவும் இந்த பவுடர் எல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? நான் இது வறுத்துக்கலாம், அந்த ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டாச்சு. அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து தான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். நீங்கள் என்ன சொன்னது அப்படியே வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. பெருசானா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. மீன் வந்து பெருசானா, நெத்தலி மீன் வந்து பெருசானா கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே கூட போட்டுடலாம். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறதா, அந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன வந்து புளிய இலை போட்டுக்கோங்க. புளிய இலை, தேங்காய், அப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு இது அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பின்ன அப்புறம் என்ன வேணும்னா இந்த சின்ன வெங்காயம். எல்லாமே நான் இப்போ வச்சு வச்சு காமிக்கிறேன். நான் வச்சுட்டு தான் இருக்குது. வாய்ஸ் கொடுக்கும்போது இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கோ. இனி என்னால் கட் பண்ண முடியாது, நான் அப்படியே போட்டுட போகிறேன். இனி கட் பண்ணி வந்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்லேருந்து வாய்ஸ் கொடுக்கணும் மாதிரி வந்துடும். அதனால் எல்லாரோடும் மன்னிப்பு கேட்குறேன். அப்படியே போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன போடுறேன்னா சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கல கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இதே மூணத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டோம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டோம், உப்பு போட்டுட்டோம். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தண்ணி ஊற்றி அரைங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடிஞ்சனா தண்ணி ஊற்றாமே அரைச்சிடுங்க. நான் என்னாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி எடுத்துட்டோம். அதான் இந்த மாதிரி வரணும். அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன்னா நம்ம வந்து நல்லா அரைச்சி புளி இருக்கா, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, இது மூணும் செக் பண்ணிக்கோங்க. என்னன்னா நம்ம இந்த டிஷ்ஷு இனிதான் பண்ண போகிறோம், இப்படி அடுப்பில் வைக்க போகிறோம். அதனால் புளி இருக்கா, காரம் இருக்கா, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண பின்னாடி, எல்லாமே செக் பண்ண பின்னாடி இதான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தேன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குன்னா தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுதான் இதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் வந்து கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம மீனை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண மீனை எடுத்து வச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளி எவ்வளோ பிடிக்கும், காரம் எவ்வளோ பிடிக்கும் எல்லாமே பார்த்துக்கோங்க முன்னாடியே. எனக்கு வந்து புளி காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன் இதில் வந்து. இப்போ தான் நான் இந்த மீனை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு வாழை இலையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த வாழை இலைக்கு மேலே இதை நல்லா இப்படி பரத்தி என்ன சொல்கிறது அதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பரப்பாக இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நான். இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வச்சுட்டாங்க. ஒரே மாதிரி வச்சுட்டு இனி என்ன பண்ணேன்னா இனி ஒரு வாழையிலே எடுத்துக்கோங்க. அந்த வாழையிலே வச்சு மூடிக்கோங்க. அந்த இதே வந்து அந்த வாழையிலே வச்சு மூடிக்கோங்க. அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கிட்டு இனி ஒரு பிளேட்டில் வைக்கலை. ஒரு பிளேட்டுக்கு மேலே இலை வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் பண்ணும்போது ஒரு பிளேட்டுக்கு மேலே இலை வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. இது வந்து அடுப்பில் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் இப்போ அடுப்பு இல்லாததுனால பேனில் செய்ய போகிறோம். அந்த பேனுக்கு மேலே ஒரு வாழையிலே வச்சாச்சு. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. பேனுக்கு மேலே வாழையிலே வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த இதே வைக்கப்போம். இப்படி நல்லா வச்ச பின்னாடி நீங்கள் அந்த மூடி வச்சுருக்கல அந்த புளியலையே
எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் இருந்து அது வேகணும். நல்லா வெந்துடுச்சுன்னா, ஒரு சைடு வெந்துடுச்சுன்னா இப்படி திருப்பி போடுங்க. ரெண்டு சைடும் வெந்தெடுத்தேன்னா அவ்வளோ டேஸ்டான ஒரு டிஷ்ஷு தான். கேரளாவில் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு தான் புளியலை சம்மந்தி அப்படின்னு சொல்லும். இதுக்கு வந்து அங்கே எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் சொல்லும், புளியலை சம்மந்தி அப்படின்னு சொல்லும். இந்த ஆற்று மீன் கிடச்சா கூட, ஆற்றுலேருந்து இந்த குட்டி குட்டி மீன் கிடைக்கும்ல, அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் பண்ணிடுச்சுன்னா அக்கா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க. கேரளாவில் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு தான் இது, புளியலை சம்மந்தி அப்படின்னு சொல்லும். என்னன்னாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டான டிஷ்ஷு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குட்டி வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு டிஷ் எதுன்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டு இதோட நேம் தான் சொல்லுவோம். என்னோடய பாட்டி வந்து அடுப்பில் வச்சு பண்ணும் இந்த டிஷ்ஷை, வந்து அடுப்பில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது சும்மாவே எடுத்து இப்படி சாப்பிட்டுட்டே நடக்கலாம். இது சாதத்துக்கு அப்படின்னு எல்லாம் இல்லை, சும்மா சாப்பிட்டுக்கலாம். இப்படி கையில் பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நடப்பேன் நான். அப்போல்லாம் இப்போ கூட எனக்கு பிடிக்கும் பாட்டி இப்படி கல்லிலெல்லாம் அரைச்சி அப்படி பண்ணதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்சிலெல்லாம் பண்ணோட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம டிஷ்ஷு நல்லா சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஆஹாஹா, இப்போ வீடியோ பார்த்தாலே எனக்கு வாயில் தண்ணி தான் வருது இந்த டிஷ்ஷை பார்த்தாலே. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்காண்டி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா, ஓகே, பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.